ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ திருப்பூர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பூர் அப்டேட்டில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே காலங்காட்டி ஒரு 8:45 அந்த டைமுக்கு லாகின் ஆகிடுங்க. லாகின் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஹோம் பேஜ் வரும், வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், இந்த ஹவர்ஸ்னு இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 9 மணிக்கு வரலனா லைட்டாக பேக்கில் போய்ட்டு உள்ளே வந்துருங்க. அதை வரவேலாம் லைட்டாக பேக்கில் போய்ட்டு உள்ளே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா அது வந்துடும். அப்படி வரலனா கொஞ்சம் லைட்டாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஓடும், இந்த கிளிக் ஹேர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஓடும்போது ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? டைம் ஓடும்போது ரீஃப்ரெஷ் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு 14 செகண்ட் காட்டுறது, உங்களுக்கு 10 நிமிஷமாக கூட மாறலாம். ஏன்னா இவ்வளோ பேர் கெப்பாசிட்டினால தான் கணக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது மாறிடும், ஓகேங்களா? அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட கேப்ஸா டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த ஜென்ரேட் ஆன ஓடிபியில் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட் முடிஞ்சிடும், ஓகேங்களா? எந்த உங்களோட மொபைல் நம்பர்லாம் புக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல்லையோ இன்டர்நெட் சென்டர்லையோ எங்கே கொடுத்து புக் பண்ணாலும் யார் தர்ஷனத்துக்கு போகிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, அது மட்டும்தான் பெஸ்ட்டு எல்லா பர்பஸுக்குமே, ரூம் புக் பண்ணுறது கூட. அடுத்தது இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்தோடனே டேட் செலக்ட் கேட்கும், இந்த மாதிரி எல்லா தேதியும் காட்டும். உங்களுக்கு எந்த தேதி வேணுமோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, உங்களுக்கு எந்த தேதி வேணுமோ அந்த தேதி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 1ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஹோம் சேருங்க, பண்ணி காட்டுறேன். இதோ பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 1ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். அந்த 1ஆம் தேதி செலக்ட் பண்ணும்போது அது கலர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். 1ஆம் தேதி கலர் செலக்ட் பண்ணும்போது இப்படி காட்டும். இது கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெட்டிஷ் ஆகிடக்கூடாது. ரெட்டிஷ் ஆகிடுச்சுன்னா டிக்கெட் ஃபுல் ஆகிடுச்சுனு அர்த்தம், 1ஆம் தேதியில் புக் ஆகிடுச்சு. ரெட்டிஷ் ஆகக்கூடாது, பட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிடுங்க. அதுக்கு முடியும் ஆதார் கார்டில் எத்தனை பேர் புக் பண்ணுறீங்களோ ஒரு இது வந்து 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். அடுத்த டைம் ஸ்லாட் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த 1ஆம் தேதி டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வந்து அவைலபிள் டைம்ஸ்னு 7 மணிக்கு வந்து 1250, 8 மணிக்கு வந்து 1448, 1250, இந்த மாதிரி அளவெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இதில் எந்தெந்த டைம் ரயில்வே டைம் தான் வரும், இல்லை எந்தெந்த டைம் உங்களுக்கு தேவைன்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ண வேண்டியதான், சரிங்களா? அடுத்தது வந்து இதில் எந்த டைம் செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுற டைமில் வந்து 1 ஹவர் முன்னாடி பின்னாடி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 ஹவர் முன்னாடியே பின்னாடியும் போய்க்கலாம். நான் 7 மணிக்கு செலக்ட் பண்ணுறேன்னா வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் போய்க்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தர்ஷனத்துக்கு ஒரு நேரம் முன்னாடி பின்னாடி போய்க்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து நீங்கள் எத்தனை பேர் புக் பண்ணுறீங்களோ 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 6 பேர், 1லேருந்து 6 பேர், ஓகேங்களா? 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். அந்த 6 பேருக்கு உண்டானதே தனியாக எழுதி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேமு, வயசு, மேலாக ஃபீமேலாக இதான் கேட்பாங்க. அங்கே பாருங்கள், இதே மாதிரி வந்துடும். 6 பேரும் 6 பேர் காலம் டைப் பண்ணுங்கள். 1ஆம் தேதி டிக் பண்ணியிருக்கேன், 7ஆம் தேதி டைம் ஸ்லைட் பண்ணியிருக்கேன். 7 மணிக்கு இப்போ நேமு எல்லாமே கேட்கும், வயசு எல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா வேலையை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கெட் கம்ப்ளீட்டட்னு வரும். டிக்கெட் கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் டிக்கெட் சென்ட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து கரெக்டான டிக்கெட் சென்ட் பண்ணுறதுக்கோசம் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுத்தா இமெயிலுக்கு டிக்கெட்ஸ் வந்துடும், அது PDF-ஆக வராது, கன்வெர்ட்டராக வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நெட் சென்டரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஆப்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.